ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஸ்ரீராம் டெய்லரிங். நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன தெரியுமாங்க பார்க்க போகிறோம், கையை பற்றின கட்டிங் தான் பார்த்துக்கோங்க. அந்த கையில் வந்து நம்ம கரெக்டாக கட்டிங் வந்து பண்ணலைனாக்கி இந்த இடத்துல லேசாக தூக்கும், சுருக்கடிக்கும், அப்புறம் இந்த பக்கம் வந்து பஃப் அடிக்கும் பார்த்துக்கோங்க, இந்த பக்கம் வந்து பஃப் அடிக்கும். அந்த பஃப் வந்து அடிக்காமல் இருக்கிறதுக்கு நம்ம எப்படி கட் பண்ணலாங்கிறது தான் இந்த வீடியோவில் போய் பார்க்கலாம். அது வந்து எவ்வளவு தான் அழகாக கட் பண்ணாலும் சில பேருக்கு இந்த இடத்துல தூக்கும். அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, சில பேர் வந்து லூஸாக சட்டை போடுவாங்க, அப்படிங்கும்போது இந்த இடத்துல தூக்க தான் செய்யும். இல்லை நான் டைட்டாக போட்டாலும் இந்த இடத்துல தூக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கி அவங்களுக்கான ஒரு சூப்பரான ஐடியா தான் இது. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னாக்கி இப்படி கையை வந்து கட் பண்ணிங்கனாக்கி உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க. சரிங்க, வீடியோக்குள்ள போகலாமா? வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கருத்துங்க, அது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கி, எப்படினாலும் வாழ்கிறது தான் வாழ்க்கை அப்படின்னு நினைக்காதீங்க. நான் இது நம்மளுக்கான வாழ்க்கை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கனாக்கி இன்னும் நம்மளுக்கு உழைக்க தோணும், முன்னேற தோணும், நம்ம அவ்வளோ அழகாக மேலே போயிட்டே இருக்கலாம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போய் சூப்பராக அந்த கையை கட்டிங் பண்ணி பார்க்கலாம். மொத்தமாக எடுக்க முடியாது, ரெண்டு கையும் ஒத்த ஒத்த கையாக தான் எடுக்க முடியும். ரெண்டாம் அடித்து போட்டிருக்கேன், 12.5. இப்போ நம்ம மார்பு சுவிட்செல்லாம் எடுத்ததுனால அகலம் வந்து ஒரு 11 இன்ச் வச்சா தான் கரெக்டாக இருக்கும். நான் வந்து அகலத்தை வந்து கரெக்டாக ஒரு 11 இன்ச் எடுத்துருக்குறேன். இப்போ நீளத்தை வந்து இப்போ நம்ம கையோட நீளத்தை வந்து அளவு எடுத்துக்கலாம். கையோட நீளம் வந்து எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 6.5 இருக்குது. ஒரு 1.5 இன்ச் கூட்டி 8 வச்சுக்கிடுவோம். சரிங்களா, 8 வச்சாச்சு. அதே மாதிரி இந்த பக்கமும் ஒரு 8 இன்ச் வச்சுக்கோங்க. வச்சதில் ஒரு 3.5 இன்ச்சுக்கும் மார்க் பண்ணிக்கோங்க. 3.5 இன்ச்சுக்கும் நான் மார்க் பண்ணிக்கிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னாக்கி கையை வந்து இது ஒரு ஸ்ட்ரெயிட் கோடு. இப்போ இதில் வந்து லேசாக ஒரு வளைவு போட்டுட்டு சென்டரில் மார்க் பண்ணி, இப்போ மேலே உள்ளதுக்கு மேலே உள்ளது, கீழே உள்ளதுக்கு கீழே உள்ளது. இப்போது இதை வந்து அழகாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த கையை வச்சு இன்னொரு கை நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், அவ்வளோதான். இப்போ இந்த கையை விரிச்சிங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒட்டு கொடுத்து வெட்ட வேண்டிய அவசியம் இருக்காது. இப்படி வெட்டினீங்கன்னா கிளாட்டி ஒட்டு கொடுக்கும்னே போதும் போதும் ஆயிரும். கொஞ்சம் ஒரு கூட 1 நிமிஷம் வேலையை நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னாக்கி ஒட்டு கொடுக்க வேண்டியிருக்கும். நம்ம அதெல்லாம் எதிர்பார்க்கலன்னா கடகடன் கையை பார்க்கவே அழகாக இருக்கும். தச்ச பிறகு ஒட்டு கொடுத்தாக்கி கொஞ்சம் நீட்டாக இல்லாத மாதிரி இருக்கும். இப்படி வந்து தச்சாக்கி நம்ம வந்து ரொம்பவே அழகாகவும் இருக்கும், ப்ளவுஸை பார்க்க நல்லா நீட்டாக இருக்கும். இங்கே பாருங்கள், இப்போ எல்லாம் வெட்டியாச்சு. என்னங்க இந்த கை கட்டிங்கை பார்த்தீங்களா, உங்களுக்கு கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும்னு நினைக்கேன். கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக தாங்க இருக்கும். இனிமேல் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாமா? டாடா பா.